Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சோமாஸ் தான். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னா தேங்காய் வந்து துருவி கடாயில போட்டு வதக்கி வச்சிருக்காங்க. எண்ணெய் பட்டர் எதுவுமே சேர்க்கல, சும்மா தான் வதக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கடலையை வந்து பொடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து சுகர், அப்புறம் வந்து மைதா மாவு, இதுதான் இதுக்கு தேவையான பொருள். நாங்கள் வந்து இப்போ வந்து அபூர்வா மைதா மாவு வந்து எடுத்திருக்கோம். உங்களுக்கு என்ன மைதா மாவு கிடைக்குதோ அந்த மைதா மாவு நீ வந்து அதில் செஞ்சு பார்க்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மைதா மாவு வந்து ஒரு சட்டியில் கொட்டிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறணும். நல்லா கைவிட்டு கிளறிக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கிறணும். கோதுமை மாவு பிசைகிற பதத்தில் வந்து நம்ம வந்து பிசைஞ்சுக்கிறணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அழுத்தி பிணைகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து மாவு வந்து சாஃப்டாக இருக்கும். இது வந்து நம்ம கையில் வந்து மடித்து செய்ய போகிறதில்ல, இந்த அச்சில் தான் நம்ம செய்ய போகிறோம். இதில் வந்து வெண்ணெய் தடவி நம்ம வந்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது மூணையும் வந்து நம்ம வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கணும். சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்குது. இது வந்து பொட்டுக்கடலை, நடைக்கடலை கிடையாது, பொட்டுக்கடலை. அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பூ வந்து திருவி வதக்கி வச்சுருக்குது. இது மூணை வந்து நம்ம வந்து கலந்துக்கலாம். இப்போ இது வந்து நம்ம வந்து கலந்தாச்சு. இனிப்பு வந்து தேவையான அளவு இருக்கான்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. மாவு வந்து நம்ம வந்து இப்படி பிசைஞ்சுக்கிறணும். சப்பாத்திக்கு எப்படி மாவு பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி மாவு பிசைஞ்சுக்கிறணும். சப்பாத்தி கல்லில் வச்சு நல்லா அடித்து நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு வச்சுக்கிறணும். சப்பாத்தி கட்டில் போட்டு நல்லா அடித்து எடுத்து வச்சாச்சு. இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சோமாஸ் வந்து ரெடி பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து குட்டி குட்டி பாலாக வந்து உருண்டை பிடிச்சி போட்டுக்கலாம். ஒன்று வந்து அம்மா வந்து தேய்ச்சி வச்சுருக்காங்க, எப்படி வருதுன்னு பார்க்க நல்லாவே வந்திருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக போட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கிறணும். பால்ஸ் வந்து பிடிச்சி போட்டாச்சு. இதை வந்து இப்போ வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். ஏன்னா மூடி வச்சாதான் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அம்மா தேய்ச்சிட்டாங்க. இது வந்து இப்போ வந்து அந்த அச்சு இருக்குல்ல அதில் வந்து வச்சு அந்த உள்ளே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கதெல்லாம் உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்பூன் போதும், நிறையா வச்சா வெயில் பயம் வந்துடும். ஓரத்தில் உள்ள மாவுனா அப்படி எடுத்துக்கிறணும். இப்போ பாருங்கள், அழகாக வந்து நம்மளுக்கு வந்து ஷேப் வந்துடுச்சு. இதை வந்து தனியாக வந்து ஒரு சொலகு வச்சு அதுமாதிரி நியூஸ் பேப்பர் வச்சு இந்த மாதிரி வச்சுக்கிறணும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து எல்லாமே செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக எல்லாமே வந்திருக்குன்னு பாருங்கள். எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சோமாஸ் போட்டுக்கலாம். சோமாஸ் போடுறதுக்கு முன்னாடி அந்த மாவுலேயே நம்ம பிணைந்து வச்சது வந்து இந்த மாதிரி பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கிறோம். எப்போவுமே எங்கள் வீட்டில் அந்த மாதிரி செய்வோம். உங்கள் வீட்டில் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்க எண்ணெயில் போட்டாச்சு, நல்லா பஃப்னு வருது. கோல்டன் ப்ரௌன் வர வரை நம்ம வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். மொறு மொறுன்னு அதில் உள்ள ஒரு அந்த ஸ்வீட் வந்து நல்லாயிருக்கும் கடித்து சாப்பிடும்போது. இது வந்து இது பேர் சோமாஸு. உங்கள் ஊரில் வந்து இது வந்து நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும்.
இது நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா செஞ்சு தருவாங்க. அது எங்களைனா தூங்க வச்சுட்டு நைட்டு எங்கள் அம்மா மட்டும் தனியாக உட்காந்து செய்வாங்க. சின்ன வயசில் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் இப்போ தான் சாப்பிட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. இப்போ எடுத்து நம்ம வந்து தட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள் பார்க்குறக்கே எவ்வளோ செம்மையாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.